நிகழ்வு மதுவரி திணைக்கள உத்தியோகத்தர்களால் சுற்றுவளிக்கப்பட்டது. காட்டுப்பகுதியில் மீட்கப்பட்ட கை குழந்தை, நடந்தது என்ன? ஈரானை உலுக்கியுள்ள போராட்டம், 41 பேர் பலி. மஹிந்த தலைமையில் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க எதிர்பார்த்துள்ளோம். ஏழாவது கிழக்கு மாகாண விளையாட்டு விழாவின் ஆரம்ப நிகழ்வுகள் நேற்று கந்தளாய் லீலாரத்ன மைதானத்தில் கோலாகலமாக ஆரம்பமானது. ஃபேஸ்புக் விருந்து நிகழ்வு மதுவரி திணைக்கள உத்தியோகத்தர்களால் சுற்றிவளிக்கப்பட்டது. கம்பளி நீதவான் நீதிமன்றத்திற்கு சற்று தொலைவில் உள்ள இடத்தில் மிகவும் ரகசியமாக நடத்தப்பட்ட முகநூல் விருந்தொன்றை மத்திய மாகாண மதுவரி திணைக்கள அதிகாரிகள் குழு சுற்றி வளைத்துள்ளது. இந்த விருந்தில் பங்கேற்ற 300 மேற்பட்ட இளைஞர்களில் 50 மேற்பட்ட பாடசாலை மாணவர்களும் காணப்பட்டதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த விருந்தில் 14 தொடக்கம் 18 வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகள் பங்கேற்றதாக தெரிவித்த மதுவரி திணைக்கள அதிகாரிகள் அந்த மாணவர்களை கடுமையாக எச்சரித்து அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான உதவி கலால் ஆணையாளர் உப்புல் செனவிரத்தினவிற்கு கிடைத்த தகவலின்படி ஃபேஸ்புக் குழுவுடன் மதுவரி திணைக்கள அதிகாரி ஒருவர் சூட்சமமாக இணைத்து தகவலை பெற்றுள்ளார். முகநூல் விருந்து நேற்று பிற்பகல் 2 தொடக்கம் நள்ளிரவு வரை நடத்த திட்டமிடப்பட்டு இருந்த நிலையில் இரு இளம் மதுவரி அதிகாரிகளும் 2 பெண் அதிகாரிகளும் காதலர்கள் போல் நடித்து விருந்தில் கலந்து கொண்டு வியூக ரீதியாக சோதனை நடத்தினர். மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான உதவி கலால் ஆணையாளர் உப்புல் செனவிரத்னவின் பணிப்புரையின் பேரில் கம்பளி, ஹட்டன் மற்றும் நுவரெலியா மதுவரி நிலையங்களின் அதிகாரிகளின் பங்களிப்புடன் நேற்று மாலை 5 இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுவளைப்பின் போது பங்கேற்பாளர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களை பயன்படுத்தி மிகவும் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாகவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வைத்திருந்த 12 பேரை இன்று கம்பளி மேலதிய நீதவான் அஜித் உடுகம முன்னிலையில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் நாளை வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பகுதியில் மீட்கப்பட்ட கை குழந்தை, நடந்தது என்ன? பண்டுவஸ்னுவர பண்டார கொஸ்வத்தை உகுருசகம ஏரிக்கரையில் உள்ள காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் புதிதாக பிறந்த குழந்தையொன்று உரப்பையில் சுற்றப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குழந்தை அழும் சத்தம் கேட்டு கால்நடைகளை கட்டச் சென்ற பெண்ணொருவர் பையொன்றில் சுற்றப்பட்ட நிலையில் இருந்த குழந்தையை கண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அங்கு வந்த கிராம மக்கள் அறிவித்ததன் பேரில் ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தையை நிகவரட்டிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. வாரியப்பல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானை உலுக்கியுள்ள போராட்டம், 41 பேர் பலி. ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் அந்நாட்டின் 80 நகரங்களுக்கு பரவியுள்ள நிலையில் கடுமையாக இதனை கையாள அதிகாரிகளுக்கு அதிபர் இப்ராஹிம் ரைசி உத்தரவிட்டுள்ளார். இளம் பெண்ணொருவர் போலீசாரின் காவலில் உயிரிழந்துள்ளதையடுத்து அங்கு போராட்டங்கள் வலுத்து வருகிறது.
பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் பலியானோர் எண்ணிக்கை 41 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் ஐநா கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய அதிபர் ரைசி வழக்கமான போராட்டங்களை அனுமதிக்கும் அதே நேரத்தில் கலவரங்கள் ஏற்க முடியாது என தெரிவித்தார். ஈரானில் வன்முறையில் ஈடுபட்டதாக 60 பெண்கள் உட்பட 700 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். Whether or not that would enact some change, unfortunately, I'm not sure if it'll be overnight. It's something that's kind of gradual. I always think of it as a slow revolution. But what this would do is kind of help the Iranian people. மஹிந்த தலைமையில் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க எதிர்பார்த்துள்ளோம். எதிர்காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அரசாங்கத்தை அமைக்க எதிர்பார்த்துள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கும் கூட்டம் ஒன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலுக்கு செல்ல இன்னும் 2.5 இருக்கின்றன. மார்ச் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படும். அதற்கும் இன்னும் காலம் இருக்கின்றது. தற்போது நாட்டில் நிலவும் நெருக்கடியை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் ஓரளவுக்கு சரி செய்து விடலாம் என நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் நாட்டை புதுப்பித்து கட்சியை முன்னோக்கி கொண்டு சென்று மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் எமது அரசாங்கத்தை அமைக்க நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் எனவும் மஹிந்த ஆனந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். பிரபல நாற்பத்தி 7 கிழக்கு மாகாண விளையாட்டு விழாவின் ஆரம்ப நிகழ்வுகள் நேற்று கந்தளாய் லீலாரத்ன மைதானத்தில் கோலாகலமாக ஆரம்பமானது. கிழக்கு மாகாண விளையாட்டுத் திணைக்களத்தின் பணிப்பாளர் NM நவ்ஃபீஸின் அழைப்பில் கிழக்கு மாகாண கல்வி விளையாட்டு அமைச்சின் செயலாளர் HEMWG திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹாம்பத் கலந்து கொண்டார். திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட வீரா வீராங்கனைகள், பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் நடுவர் குழாமின் விசேட அணிவகுப்பு மரியாதையும் இதன்போது இடம்பெற்றன. 300 மேற்பட்ட வீர வீராங்கனைகள் இதில் கலந்து கொள்கின்றனர். விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு தொடர்பான சத்தியப்பிரமாணத்தை இதன்போது செய்து கொண்டார்கள். விளையாட்டு விழா ஆரம்பிப்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வாசகம் கிழக்கு மாகாண ஆளுநரினால் வாசிக்கப்பட்டதும் போட்டிகள் ஆரம்பமான இந்நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் PHN ஜெயவிக்ரம, கிழக்கு மாகாண முதலமைச்சின் செயலாளர் கலாமதி பத்மராஜா, கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர், திணைக்கள தலைவர்கள், அதிகாரிகள் உட்பட விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டனர். தேவனாய் ஸ்தானிய
நிர்வாகத்தை கொண்டாடப்பட்டிருக்கிறது.